இந்த சாங் வந்து ஒரு அண்டர்ரேட்டடான சாங்கு. இது ஒரு ஹாப்பி மூட் சாங். நாம் எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் இந்த சாங்கை கேட்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். இந்த சாங்கில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த சாங்கை கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. இந்த சாங்கை ரைட் பண்ணது திரு வாலி அவர்கள். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா காலத்துக்குமே ஏற்ற மாதிரி எழுதக்கூடியவர் அவர். அண்ட் இந்த சாங்க்கு மியூசிக் பண்ணது தேவன் ஏகாம்பரம். இவரோட வாய்ஸ் வந்து ஒரு யூனிக்கான வாய்ஸ். இவர் தமிழ்லேயே நிறைய பாட்டு பாடியிருக்காரு. இப்படி பலவிதமான ஹாப்பினஸை ஒரே சாங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு திரு வாலி அவர்கள். அண்டு சந்தோஷங்கிறது நமக்கு கிடைக்கிற விஷயத்துல இருந்து நாம் தேடிக்கிற ஒன்று தான்னு தெளிவாக புரிய வைக்கிறார். ஃபஸ்ட்டு என்னென்னா, ராம் ரஹீம் நாங்கள் தான் என்றுமே ஒன்று தான் அப்படிங்கிற லைனு. இங்கே வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஹிந்து முஸ்லீம் என்ற வேறுபாடு எங்கள் தமிழ்நாட்டில் கிடையாது. நாங்கள் எப்போதுமே ஒன்று தான், ஒற்றுமையாக தான் இருக்கோம்னோ, அதுதான் எங்களுக்கு ஹாப்பினஸும் கூட அப்படின்னு ஒரே வார்த்தையில் புரிய வச்சிட்டார். செகண்ட் என்னென்னா, அடுத்தாத்து மாமா ஊழலில் மாட்டின்ட்டார் ஹாப்பி அப்படிங்கிற ஒரு லிரிக்கு. இதில் என்னென்னா, நம்ம ஊரில் இருக்கிற பல பேருக்கு அடுத்தவன் என்ன பண்ணுறான், அவன் பையன் வேலைக்கு போனானா இல்லையா, அவன் வீட்டில் என்ன நடக்குது, அதில் எப்படி மூக்க நுழைக்கலாம் அப்படின்னு தன்னோட சந்தோஷத்தை அடுத்தவன் பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க சிலர். அவர்களுக்காக தான் இந்த வரி. தேர்டு என்னென்னா, என் ஐடி கம்பெனி ப்ராப்ளமில் சிக்கலையே ஹாப்பி. இந்த லைன் என்ன சொல்லுதுன்னா, எவன் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, நமக்கு எதுவும் ஆகலையே, நம்ம குடும்பத்துக்கு எதுவும் ஆகலைல்ல, அந்த சந்தோஷம் நமக்கு போதும். அந்த மாதிரி செல்ஃபிஷ் ஹாப்பினஸ் கொண்ட ஒரு சில பேரை புரிய வைக்குது இந்த லைன். ஃபோர்த் என்னென்னா, அழுக்கில் குளிக்கிறேன் என் புள்ள படிக்கத்தான் ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படிங்கிற ஒரு லைனு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச லைனு. ஏன்னா அவரோட தன்னோட வேலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவருக்கு அது பெருசாக தெரியலை. என் புள்ள ஸ்கூலுக்கு போய் படிக்கிறான்ப்பா, அந்த சந்தோஷம் எனக்கு போதும்ப்பா அப்படின்னு நினைக்கிற ஒரு அப்பாவோட ஹாப்பினஸ் தான் இந்த லைன். ஃபிஃப்த்து என்னென்னா, ஹாலிவுட்டா கோலிவுட்டா நான் தொடாத நடிகை ஹாப்பி அப்படின்ட்டு ஒரு போஸ்டர் ஓட்டுறவர் சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த லைன் என்ன சொல்லுதுன்னா, இப்போது ஒரு போஸ்டர் ஓட்டுற வேலையை பார்க்குறவங்கக்கிட்ட போய் நீங்கள் இந்த வேலை தானே பார்க்குறீங்க அப்படின்னு இலக்காரமாக சொல்லலாம், நினைக்கலாம். பட் அந்த வேலையிலையும் என்னால் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பண்ண முடியும். எந்த வேலையுமே என்ஜாய் பண்ணி பண்ணால் ஹாப்பி தான்னு சொல்கிறாரு. சிக்ஸ்த்து என்னென்னா, ஊருசனா வம்பில் தான் நம்மோட சேட்டண்டே பொழப்பு தான் அப்படின்னு சொல்லுவார். இதில் ஹாப்பி ஜிம்ப்ளி ஹாப்பின்னு ஒரு இது சொல்லுவார். விஜய் யேசுதாஸ் வந்து சூப்பராக சொல்லுவார். அது டீ நாம் எப்போல்லாம் குடிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, மேக்ஸிமம் நமக்கு டென்ஷன் ஆகிறப்ப, வீட்டில் பிரச்சனை வர்றப்ப, ஒர்க் இஷ்யூ, இப்படி எல்லாமே ஒரு இஷ்யூவாக இருக்கும்போது நமக்கு வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி வந்து அந்த டீ பிஸ்னஸ்மே இதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத வந்து அழகாக சொல்கிறாரு. செவன்த் என்னென்னா, இது வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான லைன். பெட்ரோல் வேணாம் டீசல் வேணாம், என் வண்டி என் உழைப்பில் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு லைன். என்னால் என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன்னு ஒரு சூப்பரான லைனை கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் 4 வரியில் மொத்த பாட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதுதான் இருக்கிறதுலே சூப்பராக இருக்கும். இனி எல்லாம் நம்ம கையில் தான், சந்தோஷம் பையில் தான், ஹாப்பி லெட்ஸ் பி ஹாப்பி, இன்பங்களோ துன்பங்களோ எல்லாமே பார்வையில் தான், ஹாப்பி கமான் ஹாப்பி, எல்லாமே நம்ம கையில் தான். சந்தோஷங்கிறது நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்துலேருந்து நாம் எடுத்துக்கிற ஒரு விஷயந்தான். இன்பமோ துன்பமோ எல்லாம் நம்ம பார்வையில் தான் இருக்குது. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக ஃபைண்ட் பண்ணி ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அப்புறம் இந்த பாட்டில் வர்றது யார் யாரெலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் என்ன, கண்ணோடு இல்லையே கண்ணீரின் திவளைகள் அப்படின்னு பாடுறது ஹரிச்சரன். உனக்கு எது சரி அதை அனுசரின்னு பாடுறது தேவன் ஏகாம்பரம். ஓர் பறவை போலே நாமும் அப்படின்னு பாடுறது நரேஷ் ஐயர். அந்த சுடிதார் நிலவை பிடிச்சிட்டேன் அப்படின்னு பாடுறவர் வந்து நவீன் மாதவ். அடுத்து பறவை முனியம்மா ஸ்பாட்டி. இருக்கின்ற வரை இளமையின் மலைன்னு பாடுறது மலேசியா வாசுதேவன் அவர்கள். அவரோட வாய்ஸ் மட்டும்தான் அதில் வரும், அதில் நடிச்சிருக்க மாட்டார். சூப்பர் ஸ்டார் படத்தில் ஃபஸ்ட்டு ஷோ டிக்கெட்டுன்னு பாடுறவர் ரஞ்சித். அடுத்து ராமரா ஆலப்பு ராஜு நடிச்சிருப்பார். ரஹீமா ரகீப் அலாம் நடிச்சிருப்பார். அடுத்து வர்ற மாமி அனுராதா ஸ்ரீராம். ஐடி ஒர்க்கரா ஸ்ரீனிவாஸ். பிச்சைக்காரரா வேல்முருகன். தந்தையா மாணிக்க விநாயகம். போஸ்டர் ஓட்டுறவரா முகேஷ். மால்குடி சுபா வந்து சர்ச் மதராக வர்றாங்க. அடுத்து அந்த ட்ரெஸ் கோட்டில் வர்ற கோரஸ் திவ்யா அண்ட் அனிதா. பாய் ஃப்ரெண்டு கிரெடிட் கார்டு கொடுத்துட்டான்னு சொல்கிறது சுச்சித்ரா. அடுத்து நாயர்கடை சேட்டனா நம்ம விஜய் யேசுதாஸ் வராரு. பேப்பர் பாயா ராகுல் நம்பியார் வராரு. இப்படி 20 பாடகர்கள் பாடியிருக்காங்க இந்த பாட்டை. ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக இவங்க பேரை மட்டுமே தெரிஞ்சிருந்த எனக்கு இந்த பாட்டு மூலமாக அவங்கள திரையில் காண வச்ச அந்த தேவன் ஏகாம்பரம் அவருக்கு வந்து ரொம்பவே நன்றி. இந்த பாட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.